சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக ராஜாவை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இவர் வரும் 22ஆம் தேதி முதல் பொறுப்பு தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்பார். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த முனிஷ்வர்நாத் பண்டாரி கடந்த 12ஆம் தேதி பணி ஓய்வு பெற்றார். இதனையடுத்து உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி எம் துரைசாமியை பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டிருந்தார். நீதிபதி துரைசாமி நாளை பணி ஓய்வு பெறவுள்ளார். இதனையடுத்து தற்போது சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதியாக உள்ள நீதிபதி ராஜாவை பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய சட்ட அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி எம் துரைசாமி நாளை பணி ஓய்வு பெறவுள்ளார் என்றும், எனவே உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக ராஜாவை நியமித்து குடியரசுத் தலைவர் நியமித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் தேனூர் கிராமத்தில் 1961ஆம் ஆண்டு பிறந்த நீதிபதி ராஜா கடந்த 2009ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் என்பது நினைவு கூறத்தக்கது.